பிராந்தியத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருவர் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்த இருவர்களில் ஒருவர் 680 எம்ஓஹெச் பிரிவையும் ஒருவர் கோரளைப்பட்டு மத்தி எம்ஓஹெச் பிரிவையும் சேர்ந்தவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 7863 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 112 பேர் மரணமடைந்துள்ளனர். 6100 பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். 694 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த வாரம் 471 கோவிட்-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இதுவரை 78000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 90 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு, 90% இதுவரை தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. நாளை 100,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளன. இன்னும் 1-2 தினங்களில் இன்னும் 100,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளன. மொத்தமாக இந்த 200,000 தடுப்பூசிகளும் வழங்கப்படும் போது மட்டக்களப்பில் 30 வயதுக்கு மேற்பட்ட 88% மக்களுக்கு தடுப்பூசி வழங்கிக் கொள்ள முடியும். இதன் மூலம் மட்டக்களப்பில் கோவிட்-19 தொற்று நோயை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். மாகாணம் விட்டு மாகாணம் செல்வது தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் முறையான அனுமதியற்று மாகாணம் விட்டு மாகாணம் செல்வதன் மூலம் மட்டக்களப்புக்கு டெல்டா போன்ற வேரியண்ட்களை கொண்டு வர முடியும். இதன் மூலம் மட்டக்களப்பில் தொற்று நோய் அதிகரிக்கப்படும். அத்துடன் இறப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் பொறுப்புணர்வுடன் செயற்படுவதன் மூலம் மட்டக்களப்பில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்.